ஆன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் போச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத பயோட் சவர்ட் லா சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் ஒரு செகண்ட் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் பிள்ளைகளா, இது எப்படி இல்லை, எளிமையானதாக இல்லை, எளிமையானதாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதை அப்ளை பண்ணுறதுக்கே மிகப்பெரிய புத்தி சாதுரியம் வேணும், இது ஈஸி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் இவர் வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன செய்கிறாரு, உருவாகிறாரு. ஒன் ஆஃப் தி கிரேட் ஃபிலாசபர், கிரேட் சயின்டிஸ்ட், இன்றைக்கும் ஃப்ரான்ஸில் பெரும் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியில் ஒருத்தர் இந்த ஆண்ட்ரியூ மேரி ஆம்பியர். சுருக்கம் நம்ம ஆம்பியர்னு சொல்கிறோம். அவர் ஹானர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கும் கரண்ட்டோட யூனிட் நம்ம என்ன சொல்கிறோம், கூலும் பெற செகண்ட்னு சொல்கிறதில்ல ஆம்பியர்னு சொல்கிறோம். கிரேட் ஃபிலாசபர், ரைட். இவர் ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட ஹீஸ் அ மேத்தமெட்டிஷியன், அடிப்படையில் ஒரு கணிதவியாளர். இவர் ஏராளமான துறைகளில் ஆர்வமும் கொண்டிருந்தார். நீங்கள் பிள்ளைங்க விக்கிபீடியாவில் போய் பாருங்கள், இவரோட ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. இந்த தான் அந்த காலகட்டத்தில் இவங்க இவர் பயன்படுத்தின லேபில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பேசிக் கால்வனோமீட்டர், ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேஞ்சன்ட் கால்வனோமீட்டருக்கு மாதிரி இருக்குது, இட் இஸ் நாட் தட் வே, அதுக்கு அது மாதிரி ஒரு பழைய காலத்து கால்வனோமீட்டர். இது அவருடைய ஒரு பப்ளிகேஷன், பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதுக்காக அந்த ஃப்ரெஞ்சு பப்ளிகேஷன் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே நான் காமிச்சிருக்கேன். இவரோட கான்ட்ரிபியூஷன் மிக அதிகம். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷனை மிக மிக சிம்பிள் ஈக்குவேஷனாக மாற்றுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் நம்ம வந்து ஒரு இடத்துல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயோட் சவர்ட் லா பயன்படுத்துறதில்ல, நம்ம இதைத்தான் பயன்படுத்துகிறோம். இதுதான் ஆம்பியருடைய லா, இந்த லாவை தான் பயன்படுத்துவோம். தட் இஸ் க்ளோஸ் இன்டெகிரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் மியூ நாட் ஐ, இதைத்தான் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, ஒரு தடவை இந்த லாவை பார்த்துக்கோங்க. தி லைன் இன்டெகிரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் எ க்ளோஸ் லூப் இஸ் மியூ நாட் டைம்ஸ் நெட் கரண்ட் என்க்ளோஸ்டு பை தி லூப். இதுக்கு என்ன அர்த்தங்கிறதும் பிள்ளைகளுக்கு புரிகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களா. என்ன இது என்ன சொல்ல வராருன்னு சொல்லி, அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு விஷயங்கள் சார் தொட முயற்சி பண்ணுறேன். பீனா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தெரியும் பிள்ளைகளுக்கு, அதை ஒரு பேனா வேணா எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ தட் பிள்ளைகளுக்கு புரியறதுக்கு வசதியாக இருக்கும். இண்டக்ஷனுங்கிறத பல வழியில் நம்ம சொல்லுவோம். இண்டக்ஷன்னா தட் இஸ் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர், ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படியே சொல்லலாம். ஒரு ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு ஸ்கொயர் ஏரியாவை, ஒரு யூனிட் ஸ்கொயர் ஏரியாவை கன்சிடர் பண்ணிங்கன்னா அங்கே எவ்வளோ வெபர் இருக்குது, எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஃப்ளக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, தே கால் திஸ் அ சை, ரைட். நாங்கள் பல நேரத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம், வி யூஸ் ஃபையும் யூஸ் பண்ணுவோம், சைங்கிறதையும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்ன செய்கிறோம், நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு டேனுக்கு இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை ஃபைன்னு சொல்லுவோம், மொத்த ஃப்ளக்ஸை சைனு சொல்லுவோம். பட் விதவிதமான நாமன் கிளச்சர் இருக்குது, விதவிதமாக என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. பட் புரிஞ்சுக்கோங்க, பி தட் இஸ் ஃப்ளக்ஸ்னா வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது. இல்லாட்டி இதை எப்படி சொல்லலாம், அதாவது ஒரு ஒரு போல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அதனுடைய யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இது இருந்துச்சுன்னா இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் உண்டாகுது, யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் உண்டாகுது, ரைட். கிளாசிக்கல் டெஃபினிஷன்ஸ் ஆர் இதை இதை நான் ஃபீல் பண்ணுறேன் பிள்ளைங்களா, பட் எனிவே உங்கள் டீச்சர்ஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. பட் திஸ் இஸ் தி கிளாசிக்கல் டிஸ்கஷன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பெர் ஏரியா, ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது, ஃப்ளக்ஸ் பெர் ஏரியா, ப்ரொவைடட் ஏ டென்ஸ் டு ஜீரோ, அப்படின்னா டி ஃபை பை டிஏ இல்லாட்டி டி ஃபை பை டிஏ, இதான் ஃப்ளக்ஸு, சரிங்களா. இந்த ஃப்ளக்ஸ் எப்படி இண்டக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரண்ட் போச்சுன்னா தட் இஸ் டுவர்ட்ஸ் தட், இந்த உங்கள் போர்டுக்குள்ளே கரண்ட் போச்சுன்னா இப்படி தான் ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும், மீனிங் இண்டக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சே அதனுடைய டைரெக்ஷன் இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, யூ ஹவ் டு ட்ரா ஏ டேஞ்சன்ட், இதான் டைரெக்ஷன். இந்த இடத்துல கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, யூ ஹவ் டு ட்ரா தி டேஞ்சன்ட். இந்த இடத்துல கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, யூ ஹவ் டு ட்ரா தி டேஞ்சன்ட், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, யூ ஹவ் டு ட்ரா தி டேஞ்சன், இங்கே தான் டைரெக்ஷன் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல உள்ளதாக பி வெக்டார், சரிங்களா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பியும் இங்கே இருக்கக்கூடிய பியும் இங்கே இருக்கக்கூடிய பியும் ஒன்றும் இல்லை, இல்லைங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா. இந்த இடத்துல இட் வில் பி டென்சர் பக்கத்தில், இங்கே இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி குறையும், இங்கே டென்சிட்டி குறையும். அதே நேரத்தில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் கூடிடுச்சு,
டிஸ்டன்ஸ் சொல்கிறது லாங் டிஸ்டன்ஸில் ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, இங்கே அதோட ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, இங்கே அதோட ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அப்படின்னா அப்படின்னா பக்கத்தில் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், போக போக குறையும் 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 இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் ஜீரோவாயிரும். இப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸை பூரா இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பூரா இண்டக்ஷனை பூரா ஒரு பாதையில் மொத்தமாக கூட்டினோம்னா இதான் பிள்ளை அதுக்கு அர்த்தம். பி வெக்டர் டாட் டிஎல்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் தான் இது. இப்படி சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு அதுக்கு அர்த்தம் தான். ஒரு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எடுத்து இந்த பாதை பூரா கூட்டினா ரைட், அதுவும் இதுவும் சமமாக தான் இருக்கும். ஏன்னா இதனால தானே இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி உருவாகுது. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் பிள்ளைகளா, திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தள்ளி போனாலும் அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுவும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினா அதுவும் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினா அதுவும் இங்கே உள்ளதெல்லாம் கூட்டினா அதுவும் எல்லாம் ஒன்று தான். புரியுதுங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ இந்த ஃப்ளக்ஸை எல்லா ஃப்ளக்ஸ் இண்டக்ஷனை பூரா நீங்கள் கூட்டிங்கன்னா அது இந்த கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டை வச்சு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இன்டெகரல் பி வெக்டர் டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன் டு ஐ என்க்ளோஸ்ட், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் பிள்ளைங்களா. இது எப்போதோட சார் பொதுவாக பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு நாங்கள் சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, கூலிங்ஸ்லாவை பயன்படுத்துறதுக்கு எப்படி உலகம் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் காஸ் உலகத்தில் உண்டாகி இவ்வளோ சுலபமாக அதை என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்தாப்பிலையோ, அதே மாதிரி இந்த பயோட்ஸ்லா சவட்லாவை பயன்படுத்துறதுக்கு உலகம் ஃபுல்லாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆம்பியர் உலகத்தில் பிறந்து இப்படி கண்டுபிடிக்க ரொம்ப சுலபம் இப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றார். சரிங்களா? இது மட்டும் இல்லை, இவருடைய இன்வென்ஷன் சொன்ன நிறைய இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் சொல்ல ஒன்று மட்டும் சொல்கிறேன். இவருடைய இவர் தான் ஃபஸ்ட்டு டைமாக பெர்மனன்ட் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஃபஸ்ட் டைமாக சொல்கிறாரு. அப்போ அந்த பொருளுக்குள்ளே ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குங்க, ஏதோ ஒன்று இருக்குது பின்னாடி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், அதான் எலக்ட்ரான் சொல்லி. அவர் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கல, ஆனால் அப்படி ஏதோ ஒன்று இருக்கக்கூடும் என்று கூறியவர் ஆம்பியர். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் ஏதேனும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.